என்னுடைய ஸ்டைலில் சுலபமான முறையில் எப்படி வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு ஒரு கடாயில் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, கசகசா, சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருகப்பில் 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இங்கே 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சே வதக்குக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டு அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கிண்டுங்க. இது இறக்குனதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போயே சேர்த்துட்டேன். அப்போ தான் அந்த கொஞ்சம் ரா ஸ்மெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் மசாலா கூட நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தேவையான வெஜிடபிள்ஸ், நான் இங்கே கேரட், பீன்ஸ், மீன் மக்கர், பட்டாணி, இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் நான் இங்கே 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, நான் இங்கே 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் காய் வேகிறதுக்காக. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை கழுவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுட்டு 1 விசில் கொஞ்சமாக சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சுவையான வெஜிடபிள் ரைஸ் என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு.